ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியனோட மூவேந்தர்களாக இருந்தவங்க தான் கங்குலி, சச்சின் டெண்டுல்கர், டிராவிட். இந்தியனோட முன்னாள் கேப்டனாக இருந்தவங்க தான் கங்குலி. 2003 உலகக்கோப்பை போட்டி ஃபைனலில் தோனி வந்து இந்திய அணியில் இடம்பெறாதது எனக்கு பெரிய வேதனையை தந்திருக்கு அப்படின்னு வந்து கங்குலி சொல்லியிருக்காங்க. 2004 தோனியை வந்து இந்திய கிரிக்கெட் டீமுக்கு அறிமுகம் பண்ணி வச்சதே கங்குலி தான். தோனியை பற்றி கங்குலி தன்னோட சுயசரிதையில் வந்து எழுதியிருக்காங்கன்னா, அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, நான் கேப்டனாக இருந்தப்ப இந்திய அணி வீரர்கள்லாம் நெருக்கடியான கட்டத்தில் எப்படி விளையாடுறாங்க, யாரெல்லாம் வந்து நிதானமாக விளையாடுறாங்க, அவங்க மேலெலாம் வந்து நான் ஒரு கண் வச்சுருப்பேன். அந்த வகையில் 2004 தான் தோனி வந்து டீமில் சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்தபோதே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தோனி வந்து எப்பேற்பட்ட இக்கட்டான நிலைமையிலும் ஒரு விஷயத்தை வந்து கூலாகவும் நிதானமாகவும் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த தகுதி இருக்குது. அதனால தான் வந்து எனக்கு அவங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க இந்திய அணியோட கேப்டனாக இருந்தப்ப கூட போட்டியில் எவ்வளோ பெரிய இக்கட்டான நிலைமையில இருந்தாலும் தன்னோட அணி வீரர்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த அணியை சிறப்பாக வழிநடத்துனாங்க. இவங்க 2003 உலகக்கோப்பை ஃபைனலில் வந்து இந்திய அணியில் இருந்திருந்தாங்க அப்படின்னா, இவங்களோட நிதானத்தினாலும் பொறுமையாலும் வந்து இந்திய அணிக்கு எப்போயோ உலகக்கோப்பையை வாங்கியிருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கங்குலி தன்னோட சுயசரிதையில் தோனியை பற்றி இவ்வளோ பெருமையாக சொன்னது தோனியோட ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.